முதலில் நாதமின் ஜீவனை அதற்கு கோட்ஸ் வாசித்தவர் இவர் தான். சரி, நீங்கள் எவ்வளவு வருடமாக பயின்று வருகின்றீர்கள்? I started in 2009 May, and yeah, I've been playing with Master since. But I've been playing guitar since grade 2. Grade 2? Yeah. 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 சரி, ஒரு பாடலை முழுமையாக நீங்கள் வாசிப்பீர்களா? சரி, இப்பொழுது எங்களுக்கு ஒரு பாடலை வழங்க இருக்கின்றார் சேயோன். அவருக்கும் நீங்கள் தான் பக்கவாத்தியம் வழங்க போகிறீர்கள். அந்த வகையில் சேயோனிடம் கேட்டு பார்க்கலாம். சேயோன், நீங்கள் என்ன பாடலை இப்பொழுது வழங்க போகிறீர்கள்? இளைய நிலா. ஒரு அருமையான பாடல். எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடலை இப்பொழுது நீங்கள் உங்களுடைய கை வித்தையிலே நேயர்களுக்கு வழங்க போகிறீர்கள். சரி, நீங்கள் எத்தனை வருடமாக பயின்று வருகின்றீர்கள்? ஒரு வருடமாக சொன்னீர்கள் இல்லையா? இந்த ஒரு வருடத்திற்குள் இளைய நிலா வாசிக்கும் அளவுக்கு வந்திருக்கிறீர்கள். மாஸ்டர் என்ன கொஞ்சம் கடுகடு மாஸ்டர் அல்லது நன்றாக சொல்லிக் கொடுப்பாரு உங்களுக்கு? எப்படி மாஸ்டர்? உங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு சொல்லுங்கள் ராஜீவ். இல்லை, மாஸ்டருக்கு முன்னால் தான் கேட்க வேண்டும். அப்படியானால் தான் அவர் மாணவன் என்ன நினைக்கின்றார் என்று தெரியும் அவருக்கு. அவர் சிரிக்கின்றார். சரி, இப்பொழுது நாங்கள் விரைவாக அந்த பாடலுக்கு செல்லலாம். தொடர்ந்து 10 மணி செய்தி அறிக்கையை தொடர்ந்து நாங்கள் நேர்களை மணித்துக் கொள்ள போன்றோம். தொடர்ந்து இணைந்தீர்கள். 4 6 9 3 0 0 5 5 10 30 பின்னர் பாடல்களையும் நீங்கள் கேட்கக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது சேயோனின் இதோ அந்த இளைய நிலா. Thank you.
அருமையாக இருந்தது. நன்றாக வாசித்திருந்தார் செய்யோன் இல்லையா ரஜீவன்? சரி, இப்ப நாங்கள் விரைவாக நேயர்களை சந்திக்க போனோம். ஒரு சந்தோஷம் என்னவென்றால், நியூயார்க்ல இருந்து ஒருவர் இணைந்திருக்கின்றார். இப்பொழுது அவரை சந்திக்கலாம். என்ன பேர் உங்களுக்கு? வணக்கம். நன்றி, நன்றி. என்ன பேர் உங்களுக்கு? லோகிதா. லோகிதா, நன்றி. நீங்கள் நியூயார்க்ல இருந்து இங்க இணைந்திருக்கின்றீர்கள். இந்த மாணவர்களுக்கு உங்களுடைய வாழ்த்தினை தெரிவித்திருக்கின்றேன். நன்றி, நன்றி. கலந்துரிமைக்கு அடுத்த காலரை நாங்கள்